தி மோஸ்ட் அவைட்டட் சர்க்கார் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 1:33 இருக்கிற இந்த டீசர் தளபதியை ரொம்ப ஸ்டைலிஷா காட்டினதோட மட்டும் இல்லாம படத்தோட பிளாட் அண்ட் மற்ற கேரக்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டீசர் ஆரம்பிக்கிறதே வரலட்சுமியோட வாய்ஸ் ஓவர்ல தான். அவன் ஒரு கார்பரேட் மான்ஸ்டர், எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னை எதிர்க்கிறவங்களை அழிச்சிட்டு தான் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி சொல்லவே லாஸ் வேகாஸ்ல இருக்கிற தளபதியை ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ஸ்டைலிஷா காட்டுறாங்க. அண்ட் அவர் இந்தியா எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே தன்னோட ஓட்டை போடுறதுக்காக தான் இந்தியா வராரு அப்படிங்கறத காட்டுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஓட்டை கள்ள ஓட்டை யாரோ போட்டுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து தளபதி என்ன பண்றாரு அப்படிங்கறது தான் சர்க்கார் படத்தோட மீதி ஸ்டோரி. பழகருப்பையா ராத ரவி சார் இவங்க எல்லாரும் பொலிட்டீஷியன்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் வரலட்சுமியோட கேரக்டர் தானே ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க. டீசர் வச்சு பார்க்கும்போது அவங்க கலெக்டர் கேரக்டர் பிளே பண்ற மாதிரி இருக்கு. ஆஸ் யூஷுவல் கீர்த்தி சுரேஷ் லவ் இன்ட்ரெஸ்டா வராங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் டியூட்டிலேயும் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி சுந்தர் பிச்சையோட கேரக்டர்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி தான் தளபதியோட கேரக்டர் உருவாக்கி இருக்கிறதா சொன்னாங்கல்ல. டீசரோட பல ஃப்ரேம்ஸ்ல தளபதியை பார்க்கும்போது டக்குனு சுந்தர் பிச்சை மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்டைலான ஒரு தளபதி, அவரோட ஃபேன்ஸுக்கான ஒரு கெத்தான சில ஸ்டன்ட் சீக்வன்ஸ், களத்தில் இறங்கி அவர் போராட ரெடி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் மேல தளபதி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த பஞ்ச் டயலாக்ஸ், அது கூட சர்க்காரில் கிளாஸா தான் இருக்க போதுங்கிறத நான் ஒரு கார்பரேட் கிரிமினல்னு சொல்லி தளபதி சொல்ற ஸ்டைலே தெரியுது. பட் இந்த ஓவரால் டீசர்ல என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுன்னா, பொதுவா தளபதியோட டீசர் அப்படிங்கும் போதே டீசர் பார்த்து முடிக்கும் போது ஒரு கூஸ் பம்ஸ் கிரியேட் ஆகும்ல, அந்த விஷயம் சர்க்கார் டீசர்ல கொஞ்சம் மிஸ் ஆனதுக்கு ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஒன்னு, தளபதிக்கான ஒரு மாஸ் பில்டப்பா மட்டும் டீசரை கட் பண்ணாம ஓவரால் சர்க்காரோட பிளாட்டை ரிவீல் பண்ற மாதிரி கட் பண்ணிருக்காங்க. ரெண்டு இசை புயலோட பிஜிஎம் சொல்லலாம். ஸ்டோரியே கொஞ்சம் ஸ்டைலிஷான கிளாஸான ஒரு ஸ்டோரி அப்படிங்கும் போது அதுக்கேத்த மாதிரியான ஒரு பிஜிஎம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் தளபதி டீசர்ஸ்க்குன்னு உண்டான அந்த ஒரு கூஸ் பம்ஸ் இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ஸ் சர்க்கார் டீசர்ல கொஞ்சம் மிஸ்ஸிங் தான்ப்பா. ஆனா ஓவரால் ஃபாரின் தளபதி, இந்தியாவில் இருக்கிற தளபதி, இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் லீட் பண்ணி நம்மளுக்கான ஒரு சர்க்கார தளபதி எப்படி உருவாக்க போறாருங்கிறத சர்க்கார் படத்துல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, இந்த சர்க்கார் டீசர் பத்தியும், முக்கியமா சர்க்கார் டீசர்ல நீங்க எந்த ஒரு டைலாக ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறதையும், எந்த விஷயத்த லைட்டா மிஸ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க.